ஹஸ்பண்ட் கம் டிரைவர் பாய் வெளிய இருக்காரு. ஹஸ்பண்ட் கம் டிரைவர் இல்ல டிரைவர். சரி ஓகே டிரைவர். யோசிச்சு பாருங்களா, இப்ப நம்ம பூந்து வந்தது ஒரு மலைக்கு நடுவுல. பீச்சுக்கு வந்தாச்சு, குஷி ஆயிட்டான். என்னடா கால் பயங்கரமா ஆடுது டேய் தம்பி. ஆதோ செம்ம ஜாலியா இருக்க போல. வண்டிக்கு ஏர் அடிக்கலாம்னு இறங்கின உடனே போய் தாவிட்டாரு. எங்க விட்டுட்டு போயிருவாங்களோன்னு. ஏன் தங்க கோயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பி பீச் போயிட்டு இருக்கோம். திரிசூர் பீச். அக்கா என்ன பீச் சொல்லுங்க? ஸ்னேகதீரம் அப்படிங்கிற ஒரு பீச் போயிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருக்கும் அப்பவும் வெளியிருக்கோம், அப்பவும் வண்டியில் ஏறிடுவான். ஸோ நம்ம ஹஸ்பண்ட் கம் டிரைவர் பாய் வெளியிருக்காரு. ஹஸ்பண்ட் கம் டிரைவர் இல்ல டிரைவர். சரி ஓகே டிரைவர். அப்படியே உண்மை ஒத்துக்கிட்டாரு. அண்ணா இங்க இருக்காங்க. அண்ணா ஹாய் சொல்லுங்க. சரி புடி புடி. அண்ணா இருக்காங்க முன்னாடி. அம்மு இருக்கா? ஹாய் சொல்ல போலாம் போலாம் போலாம். இப்போ நம்ம வந்து எந்த சுரங்கத்து வழியா போக போறோம்னா, ரீசெண்டா நியூஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, இந்த குதிரான் சுரங்கம் வழியா தான் போக போறோம். இது வந்து நிறைய போர்ட்ஸ் கனெக்ட் ஆகுது. ஸ்தின்பியாலேயே லாங்கஸ்ட் சிக்ஸ் லேண்ட் இருக்கு இல்லையா, ஆறு வழியில இருக்கிற ஒரு டனல்னா அதுதான். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, வைல்ட் லைஃப்க்கு என்டேஞ்சர் ஆகாம டைரக்டா வந்து ஒரு மழையை குடைஞ்சு உள்ள ஒரு சுரங்க பாதை மாதிரி அமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நியூஸில் பார்க்கும்போதே ஒன்ஸ் ஆகுது இங்கே விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். அந்த சான்ஸ் எனக்கு இன்னைக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. லெட்ஸ் கோ இன் டு த டனல் ஃபர்ஸ்ட். இப்ப நம்ம பூந்து வந்தது ஒரு மலைக்கு நடுவுல. சோ எப்படி அதை குடைஞ்சு இது பண்ணிருக்காங்க பாருங்க. இதனால வந்து நமக்கு முக்கியமான துறைமுகங்கள் வழியா நம்ம டிரான்ஸ்போர்ட் கொண்டு போறாங்க இல்லையா, சரக்கு போக்குவரத்து எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சரக்கு போக்குவரத்து வந்து ரொம்ப ஈஸியாக போயிட்டு வந்துடும். ரொம்ப தூரம் சுற்றி வர வேண்டியது இல்லை. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆதுக்குட்டியும் சேர்த்து சொல்கிறாரு, அப்படி வரும்போது வேறு எந்த வைல்ட் அனிமல்க்கும் அடிபடாது. காட்டு விலங்குகள், யானை கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்ற இடத்து ரூட்டில் எந்த யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈஸியாக போகிற மாதிரி ஒரு ரூட் போட்டிருக்காங்க. ரொம்பவே வரவேற்க வேண்டிய விஷயம். நிறைய இடங்களில் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, யானை போகிறதுக்கு மட்டும் ஒரு மலையை குடைஞ்சு தனியாக அவங்களுக்கு தனியாக வைல்ட் அனிமலுக்கு தனியாக ரூட் போட்டிருப்பாங்க. இங்கே நம்ம வந்து மனுஷங்களுக்கு தனியாக ரூட் போட்டிருக்காங்க. இன்னும் போக போக அந்த டெவலப்மெண்ட்டும் நம்ம இந்தியாவில் வரும்னு நினைக்கிறேன். யாதோ நீங்கெல்லாம் பெருசாக இருக்கிற காலத்துக்குள்ளே வந்துடும்ல. பீச்சுக்கு வந்தாச்சு. பட் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு லைட்டிங் பத்துமா என்னன்னு தெரியல. செம்மையா இருக்கு. அப்படியே சன்செட்டோட இதுவும் பீச்சும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. என்னோட ரியல் லைஃப்ல வந்து எனக்கு தெரியுது, பட் கேமராக்கு அந்த அளவுக்கு கவர் ஆகுமான்னு தெரியல. அங்க போயிட்டு இஃப் லைட்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏ ஆது, சந்தோஷமா இருக்கியா? பீச்சுக்கு வந்தாச்சு தங்கம். உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் பீச் இது இல்ல? குஷி ஆயிட்டான். குஷி மோட் ஆன் பண்ணியாச்சு. பயப்படக்கூடாது. மண்ணல்லி விளையாடுதா என் தங்கம்?
என்னடா யாகத்துல போடுற மாதிரி போட்டுட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து. இடையில ஏதோ தேன் குரல் கேட்டுச்சு. லைட் போட்டு ரெக்கார்ட் பண்ண ஒண்ணும் பிரச்சனை இல்ல, லைட் போட்டாரு. ஏதோ சங்கீத கான சபா அலக்கடல் காற்றினு நீ காதுக்கு தான் பாடுபடேண்டா. I've seen a lot of change, been through a lot of pain, some things are not the same. வண்டியில ஏறினதுல இருந்து பாரதியார் பாட்டே தான் அதை பாடிக்கிட்டே இருக்காரு. என்னன்னு தெரியல, என்ன பாட்டு? காவினர் சாந்த மேர ஒரு குட்டி, காவி நிறத்தொரு குட்டி, இந்த புலி மாதிரி இன்னொரு குட்டி அழகா படைச்சிருக்கு பாருங்க. இப்போ லீவிங் கேரளா மனசே இல்லை, அங்கே அவ்வளோ லவ்லி பீப்புள் பார்த்து அவங்களோட ரெண்டு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயாச்சு. சின்ன ஷார்ட் ட்ரிப்பு தான், இதை வந்து ஒரே வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி என்னோட மெமரிஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணி எடுத்திருக்கேன். மனதியாக இல்லைக்கண்ணா, மனைவியாக செம்ம ஜாலியாக பண்ணி வந்துட்டு இருக்காருங்க. நேத்திக்கே பின்னாடியெல்லாம் அந்தாட்சரி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அதுக்கு அப்படி பேசிட்டு வந்தாரு. இப்ப பாருங்க சார், அந்தாட்சரி ஆரம்பிச்சிட்டாரு. சத்தம் சுத்தமா கேட்காத கண்ணா, ஆடியோ சத்தமா பேசு. எனக்கு சத்தமா பேசும் சுத்தமா பிடிக்காது. என்ன பண்றது, கல்யாணம் பண்ண எல்லாருமே அப்படிதான், சில பேசுறாங்க சில பேசுறது இல்லை. பேசவே முடியாது. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 60 இயர்ஸ் இருக்குமா கல்யாணம் ஆகி? தெரியல. 30 இயர்ஸ் ஆயிருக்கா உங்களுக்கு? 31 இயர்ஸ். சரி ஓகேங்க, நாங்கள் போய் ஜாலியாக சிச்சாட் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஒரு இப்படி தான் அங்கே பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். உடனே அவன் லாகம் முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் எனேபிள் பண்ணிவிடுங்க. பாய்.